ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பேர போகிறேன் அப்படின்னா, என் பையனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் செய்ய போகிறது தாங்க. இன்றைக்கி வந்து காக்கா சோளம் மாவு. காக்கா சோளம் மாவை வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் தண்ணி அளந்து ஊற்றி தண்ணியை சூடு பண்ணிக்கிறேங்க. நான் காலையில் டீயும் போடுவேன், சைடில் டீயும் போட்டு இது மாதிரி நான் சாப்பிட்றதுக்கும் செஞ்சுருவேன். எனக்கு ஒரே டைமில் முடிஞ்சிடும். டீ குடிச்சிட்டு உடனே பையனுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிருவேன். அதுக்காக இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு சுடு தண்ணி நான் எவ்வளோ எடுப்பேனோ அதை, எவ்வளோ தண்ணி எடுப்பேனோ அதை அப்படியே நான் ஊற்றி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துப்பேங்க. ப்ளஸ் இதில் வந்து எந்த ஒரு காரமும் நம்ம புழங்கியிருக்கக்கூடாது, அது மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த கார டேஸ்ட்டு அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. இது வந்து ஒரு 200 ml இருக்கிற கிளாஸுங்க. இது ஒரு 2 glass நான் வந்து தண்ணி எடுத்துப்பேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க, அடுப்பில் வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். மார்னிங் பார்த்தீங்கன்னா பால் காய்க்கிறது, டீக்கு வந்து இது டீ போடுறதுக்கு எடுத்திருக்கேன், ப்ளஸ் ஆடை எடுக்கிறது எல்லாமே வந்து இந்த டைத்தில் தான் என் மார்னிங் எழுந்திரிச்சதுமே நடக்க ப்ராசஸ். அப்படியே என் பையனுக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு அவன் வந்து நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னாலே அவனும் பின்னாடி எழுந்திரிச்சு வந்துடுவான். ஸோ எல்லாமே ஒரு நேரத்தில் பண்ணாதாங்க அவனுக்கு வந்து உட்காந்து ஊட்ட முடியும், இல்லைன்னா செய்யவும் முடியாது ஊட்டவும் முடியாது. தண்ணி ஹீட் ஆகிடுச்சுங்க. நான் அந்த தண்ணி எடுத்துகிட்டு அடுப்பை அமத்துலங்க. நான் குழம்பு சூடு பண்ண வச்சுட்டேன் நைட்டுக்குள்ளது. அதெல்லாம் நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தாங்க நான் காட்டுறேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து நான் மாவு சேர்க்குறேன். நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த ஸ்பூனுங்க. இதில் நான் வந்து ஒரு 3.5 spoon நான் வந்து மாவு சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க. சுடு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 reasons இருக்குதுங்க. ஒன்று, டக்குன்னு மிக்ஸ் ஆகிடும் எந்த கட்டியும் இல்லாமல். ப்ளஸ் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வேகிறதும் ஈஸியாக உங்களுக்கு வந்து வெந்துடுங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, சின்ன அடுப்பில் டீ எடுத்து வச்சுருவேங்க. நமக்கு டீ வந்து கொதிக்கணும் இல்லையா, ஸோ அது பொறுமையாக அதில் கொதிக்கட்டும். இந்த பெரிய அடுப்பில் இந்த பாத்திரத்தை வச்சுருவேன். ஸோ வேகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து கைப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரை பிடிக்க ஆரம்பிச்சிடும், ப்ளஸ் உங்களுக்கு கட்டி கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்ட முடியாது டக்குன்னு, அதுக்கான அதில் ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தியாகிடும். அதுக்காக தான் நான் வந்து இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கேஸ் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கிறதுனால ஒரு சைடில் அடி பிடிச்சிடும். சைடில் கட்டி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அதை ஆற வச்சுட்டு அதை மிக்சிலேயோ இல்லை பிளெண்டர்லேயோ ஒரு தடவை வந்து அடித்து எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஒரு பியூரியாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் நீங்கள் தண்ணி அளவாக விட்டுருந்தீங்கன்னா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் கேஸ் ஃபுல்லாகவே வச்சு நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சுடுதண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கொதி வந்துடும். ஒரு நிமிஷத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அதை நீங்கள் செய்யலாம், உங்களால் கண்டினியூவாக வந்து கிண்ட முடியும். நீங்கள் கிண்டும் போது ஃபுல் ஃப்ளேம் வச்சு கிண்டும் போது ஆவி பறக்குங்க, கை சூடு தாங்கும். அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லை அப்படின்னா குறைச்சிருங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இல்லை மீடியமில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் முடியும், மாவும் வெந்துடும். ஏன்னா சுடுதண்ணியில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வெளியில் தெரிக்க ஆரம்பிச்சிடும், மிக்ஸ் பண்ண முடியாது. கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சிலையும் நீங்கள் வந்து இறக்கலாங்க, பட் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும்.
சப்போஸ் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து நான் அவங்க கொடுப்பேங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். இது மாதிரி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பாலுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மில்கியாக க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. இதில் உப்பு மட்டும்தாங்க போடணும். நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பால் சேர்க்குறதோ நெய் சேர்க்குறதோ சீனி சேர்க்குறதோ அதெல்லாம் எதுவுமே கூடாது. இந்த மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக உப்பு மட்டும்தான் சேர்க்கணும். அப்படி நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஜீரகம் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக வேறு எதுவும் போட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு லேசாக மஞ்சள்தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாவை இது மாதிரி வேறு பாத்திரத்தில் கரைச்சி அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஷெட் பண்ணணுங்க. அதில் நீங்கள் அதில் தாளித்து தண்ணி விட்டு கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாவை நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணணும். அது அந்த ப்ராசஸ் வேறு. என் பையனுக்கு அது வந்து பிடிக்க மாட்டேங்குது, அதனால் நான் இது மாதிரி தான் செய்கிறது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் ஃபுல்லாக வச்சுருக்கிறதுனால எப்படி கொதிக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டரை பிளேட்டு வருங்க. தாராளமாக பசங்களுக்கு பசி இருக்கிறத பொறுத்து அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் அளவாக செய்கிறேங்கிற பேரில் கொஞ்சமாக செஞ்சு அவங்களுக்கு வயிறு ரொம்பமாக போயிடும். அதனால் நீங்கள் எடுக்கும்போது நான் அதுக்காக தான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து நான் சேர்த்தே எடுக்கிறது. சப்போஸ் அவங்க சாப்பிட்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, அப்படி சாப்பிட்லன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை தாராளமாக சாப்பிட்லாங்க. வயசான வரைக்கும் எந்த ஏஜ் குரூப் பீப்புள் வேணாலும் இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், மத்தியான நேரத்தில் எடுத்துக்கலாம், சாயந்தரம் நேரத்தில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஏதாவது தோணுச்சுனாலும் டீ டைமுக்கு அந்த டைமுக்கு பதிலாக நீங்கள் எதை டீக்கு பதிலாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். தண்ணியாக வச்சு குடிச்சிங்கன்னா டீக்கு பதில் நீங்கள் குடித்த மாதிரி இருக்கும். அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுங்க இந்த மாவில். ஹெல்த்தியாக பசியும் வந்து உங்களுக்கு அடைஞ்சிரும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடுங்க. கெட்டியானது உங்கள்கிட்ட நான் ஆஃப் பண்ணும்போது காட்டுறேன். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் கெட்டியாகிடுங்க. இங்கே பாருங்கள் டீயும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் டீ குடிச்சு முடிச்சிட கேப்பில் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோமா, அப்போ வந்து உங்களுக்கு கெட்டியாயிரும். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு சூடாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு நல்லா செரிமானமும் ஆகும், ப்ளஸ் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. சால்ட்டியான டேஸ்ட்டு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா எல்லாருமே சாப்பிட்லாங்க. நமக்கும் உடம்பு சரியில்லைன்னா என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா ரெகுலராக நீங்களும் இது மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. இதை நான் வந்து காக்காச்சோள மாவில் செஞ்சுருக்கேன் இல்லையா, அப்போ வந்து எல்லா இடத்துலையுமே காக்காச்சோள மாவு கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி செய்யலாங்க. மாவு கிடைக்குதா என்னன்னு தெரியல. நீங்கள் காக்காச்சோளம் வாங்கி அதை நீங்கள் டைரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி மாவாக வச்சு சளிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிரும். குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் இதில் வந்து நல்லா இருக்குங்க ப்ராசஸ். நீங்கள் வந்து மெடிக்கல்லேருந்தோ கடையிலேருந்தோ செரலா கிளா வேறு ஏதாவது ஹார்லிக்ஸு போன்விட்டா அது மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போகுது அப்படின்னா நான் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். ப்ளஸ் எனக்கு என் பையன் என்ன சாப்பிடுவான், எப்படி இதை வந்து நெக்ஸ்ட்டு வேறு மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ரீசனால தான் இது வந்து ஒரு 8-9 நிமிஷத்துக்கிட்ட போகுது. ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து செஞ்சிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.